ஓம் சாந்தி குல்சா தாதிஜி அவர்களின் உலகம் மற்றும் ஞான அனுபவத்தை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பானது ஃபாலோ ஃபாதர் எப்படி தந்தையை பின்பற்றுவது என்ற விஷயத்தை காந்திஜி அவர்கள் தனது விசேஷமான ஞான அனுபவத்தின் மூலம் இதுபோல நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார் ஓம் சாந்தி சிலர் என்னிடம் இதுபோல கேட்பார்கள் நாம் சாக்காரத்தில் இருக்கும்போது நிராகாரராக இருக்கக்கூடிய ஷிவ் பாபாவை எப்படி ஃபாலோ செய்வது என்று ஆனால் பாருங்கள் நீங்களும் நானும் இருப்பது போலவே பிரம்மா பாபா அவர்கள் சாக்கார ரதத்தில்தான் இருக்கின்றார் அவர் மூத்தவர் மேலும் அவர் பல வகையான சூழ்நிலைகளை சந்தித்தார் ஆனாலும் அவர் அனைத்து விஷயத்திலும் நம்பர் ஒன் ஆக ஆனார் அவரால் அதுபோல் செய்ய முடிகின்றது என்றால் நாமும் அதுபோல செய்ய முடியும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை மற்றும் அவரது தினசரி பயிற்சியை பற்றி நீங்கள் படிக்கவில்லை என்றால் அது தவறாகும் அவரைப் பற்றி அறியவில்லை என்றால் எப்படி அவரை பின்பற்றுவீர்கள் அவர் எப்படி பிரம்மா பாபாவாக ஆனார் ஷிவ் பாபாவை பின்பற்றுவதன் மூலம் அவர் அதுபோல ஆனார் நம்மை குமாரிகள் என்று அழைத்து கொள்வதில்லை அதற்கு பதிலாக பிரம்மா குமாரிகள் என்றுதான் அழைத்துக் கொள்கின்றோம் அதனால் பிரம்மா பாபா அவரது வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய கடைசி நாள் வரை எந்த ஒரு சேரின் ஆதாரத்தையும் எடுத்து கொள்ளாமல் அவர் எப்பொழுதும் நேராக அமர்ந்தார் அவரது போட்டோவை பாருங்கள் அவர் தனது முதுகு அல்லது கால்களுக்கு ஏதாவது சப்போர்ட் எடுத்திருக்கின்றாரா பல தாதிகள் மேலும் சீனியர்ஸ் தனது ரதத்தை படுக்கையில் இருக்கும்போது சரீரம் விட்டு இருக்கின்றார்கள் ஆனால் பாபா அமர்ந்திருக்கும் போதே சரீரம் விட்டார்கள் கடைசி நொடி வரை அவர் அசரீரியாக இருந்து இயற்கையை வென்றவராக இருந்தார் பிரம்மா பாபா அவர்கள் எல்லா வகையான மக்களை அதாவது வயதானவர்கள் இளைஞர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்று அனைவர் மீதும் அக்கறை காட்டினார் அனைவர் மீதும் ஒரே மாதிரியான மரியாதையை அளித்தார் அவர்கள் கோட்டீஸ்வரராக இருந்தாலும் கிராமத்து வாசிகளாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக கொண்டார் இதனையும் நாம் பின்பற்ற வேண்டும் கிரைஸ்ட் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை என்பது உள்ளது ஏனென்றால் அவர் அனைத்தையும் சகித்து கொண்டு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் அதேபோல பிராமணர்களின் புகழே அனைத்து விஷயங்களையும் சகித்துக்கொள்வதே ஆகும் சகிப்புத்தன்மை ஒரு சக்தியாக செயல்பட வேண்டும் என்றால் அது இயல்பாக செயல்பட வேண்டும் வலுக்கட்டாயத்தில் அல்லது குறை கொண்ட உணர்வில் அல்ல மிகவும் சகஜமான இயல்பாக கர்ம யோகியாக பிரம்மா பிரம்மா அவர்கள் அனைத்தையும் சகித்து கொண்டார் இதுபோன்று நாமும் பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்ய வேண்டும் பிரம்மா பாபா தனது தைரியத்தின் ஆதாரத்தில் இந்த யத்தை படைத்தார் யாராவது இடம் இது எப்படி நடக்கும் என்ற கேள்வி இருந்தால் அதற்கு பிரம்மா பாபா இதுபோல கூறுவார் அதற்குத்தானே ஷிவ் பாபா இங்கிருக்கின்றார் என்பார் எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் ஒரு அழுத்தமோ அல்லது முழுமையான நம்பிக்கையோ இல்லாத உணர்வு சமயத்தில் பிரம்மா பாபாவே உங்கள் மனதின் முன் கொண்டு வாருங்கள் அதுபோல் கொண்டு வந்து உங்களுக்கு நீங்களே இதுபோல கேளுங்கள் பிரம்மா பாபாவாக இருந்தால் என்ன செய்திருப்பார் அவர் அனைத்து விகாரங்களையும் வென்றவர் நாம் இதில் அவரையே பின்பற்றுகின்றோம் நாமாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கும் யாரோ ஒருவரை பின்பற்றுவதற்கும் அதிக வித்தியாசம் என்பது உள்ளது பாபா இதுபோலத்தான் சொல்வார் இதுபோலத்தான் சிந்தனை செய்வார் இதனைத்தான் பாபா செய்வார் என்று நாம் அனைவரும் காப்பி அடிக்க வேண்டும் வெளி உலகத்தில் நம்மை காப்பி அடிக்க விடுவதில்லை ஆனால் இங்கு நமக்கு விசேஷமான அழைப்பே கொடுக்கப்பட்டுள்ளது யார் ஒருவரும் எங்களுக்கு பிரம்மா பாபாவை எப்படி பின்பற்றுவது என்பது தெரியவில்லை என்று கூற முடியாது காரணம் நாங்கள் அவரை பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் தாதிகள் பாபாவை ஸ்தூல கண்களால் பார்த்தனர் நீங்கள் அனைவரும் அவரை புத்தியின் கண் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து பிராமணர்களிடம் பிரம்மா பாபாவிற்கு அதிக அன்பு என்பது உள்ளது நம்முடைய அன்பின் அடையாளமானது அவருக்கு சமமாக ஆகுவது போலவே நாம் ஒவ்வொருவரும் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் என்பதனை தாதுஜி அவர்கள் நம்மிடம் கூறுகின்றார் ஓம் சாந்தி